நம்ம பிஎஸ் வலை ஆப்ல ஆர்ஜே ஷாவோட ஷா பூத்ரி சேனல்ல வர மோட்டிவேஷனல் வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கணும்னா உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்க. நில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமியில் நிற்கக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது மானுட கூட்டம். மனித இனம் பல்வேறு நோய் பிரளயங்கள் இயற்கை சீற்றங்களை கண்டாலும் இன்றளவும் அதிக உயிர்களை காவு வாங்குவது பசியும் பட்டினியும். இந்த பசியிலும் ஒட்டிய வயிறுடன் அரைஜான் இறைப்பையை பூர்த்தி செய்ய ஓடும் கால்களே இவ்வுலகில் அதிகம். அப்படி ஓடத் துவங்கிய இரு கால்கள் தான் புதுக்கோட்டையில் ஆரம்பித்து இன்று புவியெங்கும் தன் தடத்தை பதித்துக் கொண்டிருக்கும் தேசிய நீண்ட தொலைவு ஓட்டப்பந்தய சாம்பியன் கோவிந்தன் லக்ஷ்மணன். ஜூன் 5, 1990 சுக்குராணி என்னும் சிற்றூரில் கோவிந்தன் ஜெயலட்சுமி தம்பதிக்கு கடைக்குட்டியாய் பிறந்தவர்தான் லக்ஷ்மணன். சுக்குராணி கிராமத்தில் அடுத்த வேளை உணவிற்கு கூட வழியில்லாத அளவிற்கு வறுமையும் பசியும் வாட்டும் குடும்பம் லக்ஷ்மணுடையது. வலிக்கு மேல் வலியாய் தந்தை கோவிந்தன் லக்ஷ்மணனின் 6ஆம் வயதிலேயே காலமாகிவிட தாய் ஜெயலட்சுமி விறகு வெட்டி அதில் தினம் கிடைக்கும் 30 ரூபாய் வருமானத்தில் தன் 5 பிள்ளைகளை வளர்க்கிறார். படிப்பு சரிவர வராததால் லக்ஷ்மணனின் பிஞ்சு கால்கள் தன் பசியை மறக்க விளையாட்டை நோக்கி ஓடத் துவங்கின. கபடி கிரிக்கெட் என சிறுவயது முதலே உள்ளூர் போட்டிகளில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க துவங்கிவிட்டார் லக்ஷ்மணன். ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் அவர் வயதுடைய சிறுவர்கள் பயிற்சி செய்வதை காண நேரிட்டது. பயிற்சியின் முடிவில் அனைவருக்கும் உணவும் வழங்கப்பட்டது. இதை கண்ட லக்ஷ்மணுக்கு இரட்டை மகிழ்ச்சி. விளையாட்டு பயிற்சியும் கிடைக்கிறது, உண்ண உணவும் கிடைக்கிறது என உடனடியாக அந்த பயிற்சி முகாமில் சேர்த்துக் கொண்டார். வெறும் வயிற்றுடன் தன் சிற்றூரின் களத்து மேட்டிலும் காட்டு முள் பாதையிலும் ஓடி உரம் ஏறியிருந்தது லக்ஷ்மணனின் கால்கள். அவரின் கால்களின் பலத்தையும் வெற்றி பெற்று ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற வெறியையும் இனம் கண்டு கொள்கிறார் பயிற்சியாளர் லோகநாதன். தந்தையில்லா லக்ஷ்மணனுக்கு ஓர் தந்தையைப் போல அளவற்ற அன்பையும் போருக்கு தயாராகும் போர் வீரனுக்கு அளிக்கப்படும் பயிற்சியையும் தரும் கண்டிப்பான ஆசானாகவும் மாறுகிறார் பயிற்சியாளர் லோகநாதன். பயிற்சியாளரின் நேரடி பயிற்சியில் தன்னை நீண்ட தூரம் ஓடும் பந்தய குதிரையாக மாற்றிக்கொள்ளும் கடின பயிற்சியில் களமிறங்குகிறார் லக்ஷ்மணன். மற்ற மாணவர்கள் காலை மாலையென இருவேளை பயிற்சி செய்தால் லக்ஷ்மணன் கூடுதலாய் பயிற்சியாளர் லோகநாதனுடன் அவரின் வீட்டிலேயே தங்கி 3 வேளைகள் இடைவிடாது பயிற்சி செய்கிறார். இதன் விளைவாய் தன் 13 வயது முடிவதற்குள் தமிழகமெங்கும் நடக்கும் அனைத்து மாரத்தான்களிலும் முதலிடம் பிடிக்கிறார் லக்ஷ்மணன். தடகளத்தில் அனைவரின் கவனத்தை ஈர்த்தாலும் படிப்பில் 10ஆம் வகுப்பு தாண்ட முடியாமல் தவித்தார் லக்ஷ்மணன். ஆனால் நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் போபாலில் வென்றதன் மூலம் இந்தியன் ஆர்மி அபிஷியல்களின் கவனம் லக்ஷ்மணின் மேல் விழ, புனேவில் உள்ள ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் ராணுவ வேலையுடன் ஒலிம்பியன் சுரேந்தர் சிங்கிடம் பயிற்சி பெற வாய்ப்பும் கிடைக்கிறது. தரமான பயிற்சி, போஷாக்கான ஆகாரம் கிடைக்க உலகரங்கில் இந்தியாவின் பெயரை உரக்க ஒழிக்க செய்தார் லக்ஷ்மணன். 2012 கிராஸ் கண்ட்ரி நேஷனல்ஸில் தங்கம். 2013 புனேவில் நடந்த ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 5000 மீட்டர் ரேஸ் மற்றும் 10000 மீட்டர் ரேஸ் என இரட்டை வெள்ளி. 35வது நேஷனல் கேம்ஸில் இரட்டை தங்கம். 2015 ஊஹான் சைனாவில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப்பில் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம். 2017 புவனேஸ்வரில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப்பில் இரட்டை தங்கம். 2013 முதல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் தேசிய சாம்பியன் என இவரின் வெற்றி பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அடுத்ததாய் 2021 டோக்கியோவில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக்ஸுக்கு இந்தியாவின் பதக்க கனவுகளை தாங்கி செல்லும் தமிழகத்தின் தங்க புதல்வன் கோவிந்தன் லக்ஷ்மணனுக்கு பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் தலை வணங்குகிறது. மேலே ஏறல, இப்பதான் ஏற போறேன். நீங்க ஒரு டிராவலரா, பலவிதமான இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க தமிழ் ட்ரிக்கர் ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.